கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரட்சி தமிழர் பட்டம் வழங்கியதை முன்னிட்டு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ மதுரையில் மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வையற்றோர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் போன்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அந்த வகையில் மதுரை காந்தி மியூசியத்தில் கோயில் குருக்கள் 150 பேருக்கு 25 கிலோ எடை கொண்ட அரிசி மூட்டையினை வழங்கினார். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். அதாவது இளைஞர்கள் இந்த 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 பார்க்கில் இந்த நீச்சல் குளத்தில் மாநகராட்சி நீச்சல் குளத்தில் இளைஞர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ சுதந்திரமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதே மாநகராட்சி அந்த அந்த பார்க்கிலையும் மாநகராட்சி அலுவலகத்துலேயும் இரவு நேரத்தில் நானும் வெங்கடேசன் போல் கண்விழித்து படித்து தான் இன்றைக்கி நானும் சமூக அறிவியல் கல்லூரியில் படித்து, மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் படித்து, மதுரை தியாகராஜர் கல்லூரியில் படித்து, சௌராஷ்டிரா பள்ளியில் படித்து, நாடார் வித்தியாசாலையில் படித்து, எம்சி ஸ்கூலில் படித்து, நானும் படித்து வந்தவன் மதுரையில் மண்ணின் மைந்தன் என்கிற அடிப்படையில். மதுரையில் யாரும் நூலகம் வேணும்னு கேட்டதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே சிம்மக்கல் இருக்கிற அந்த மைய நூலகமே முழுமையான பயன்பாட்டில் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. அது ஊடகங்கள் கூட செய்தியாக வந்துச்சு. ஆனால் இன்ன தேதி வரைக்கும் உண்மையிலே நூலகத்தின் மீது அக்கறை இருந்திருந்தா அந்த நூலகத்தை சீரமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. இந்த புதிய நூலகம் என்பது மறைந்து போன மறந்து போன தன் தந்தையாரின் பெயரை விளம்பரப்படுத்துவதும் விளம்பர வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதும் தான் ஆட்சியாளர்களின் நோக்கமாக இருக்கிறதே தவிர, அதே போல் இன்றைக்கு ஜல்லிக்கட்டு என்பது ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த வாடிவாசல் அமைக்கப்பட்டு கிராம கோயிலை குலதெய்வத்தை கூப்பிட்டு விட்டு அந்த காலை அவித்து விடப்படுவது நம்முடைய மரபு, நம்முடைய பாரம்பரியம். ஆனால் யாருமே கேட்காத ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதுக்கு யார் பேரை சூட்ட போகிறாங்க? நிச்சயமாக கருணாநிதி பேரை தான் சூட்டுவாங்க, அல்லது உதயநிதி பேரை சூட்டினாலும் சூட்டெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ணாவையும் மறந்துட்டாங்க, இந்த நாட்டு மக்களையும் மறந்துட்டாங்க. நூலகத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு சொல்லலை. நூலகத்தின் வழியிலே மறந்து போன தலைவரான அவருடைய முதலமைச்சருடைய தந்தையின் பெயரை விளம்பரப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வேணால் இன்னைக்கு வாங்க, அவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் வரட்டும், நானும் வர்றேன். அங்கே தொடர்ந்து ஒரு மாதம் கூட ஆகலை, அந்த மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக எக்ஸ்கலேட்டர் ஓடலை, அங்கே ஒரு நாற்காலி எடுத்து எக்ஸ்கலேட்டர்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன நோக்கம்? உண்மையான நூலகம் மக்களுக்கு மாணவர்களுக்கு பயன்படணும் என்று துறக்கவில்லை. கருணாநிதியின் பெயரை நூற்றாண்டு விழா முன்னிட்டு சூட்ட வேண்டும் என்பது தான். இதே இந்த இந்த நீச்சல் குளம் பார்க்குக்கு வாங்க, நானும் வர்றேன், ஊடக நண்பர்கள் வாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் யார் அருமை சகோதரர் வெங்கடேசன் வரட்டும், ரொம்ப பண்பாளர், இங்கே பாருங்கள் எவ்வளோ மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவருக்கு ஒரு சவால் விடுறேன். இந்த நீச்சல் குள பார்க்கில் அவருடைய நிதி பங்களிப்பு இருக்குது. அதே போல் மாநகராட்சி அலுவலக கட்டிடம் இருக்குல்ல, அந்த பார்க்கில் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு ஒரு நாள் கணக்கெடுக்கட்டும். அதே போல் இப்போ கருணாநிதி பேரில் திறந்துருக்காங்களே நூற்றாண்டு நூலகம், அங்கே வர்ற மாணவர்களை எப்படி கட்டாயப்படுத்தி கொண்டு வர்றாங்க, எப்படி பார்வையிடுறதுக்கு கொண்டு வர்றாங்க, படிக்கிறதுக்கு யாரும் வர்றதில்லை என்பதையும் நீங்கள் ஆய்வு செய்தால் உண்மை உலகத்துக்கு தெரியும். அம்மா உணவகம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும். அம்மா திருப்பெயர்ல இருக்கிற அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகம், அம்மா குடிநீர், அம்மா துவங்கி வைத்த தாலிக்கு தங்க திட்டம், அம்மா துவங்கி வைத்த மடிக்கணினி திட்டம், அம்மா துவங்கி வைத்த அத்தனை திட்டங்களையுமே இன்றைக்கு நிறுத்துவது தான் இந்த அரசினுடைய முதன்மையான கடமையாக இருக்கிறது. இதற்கு மக்கள் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள், ஆட்சி மாற்றம் ஏற்படும். அப்போ மீண்டும் அம்மாவின் திருப்பெயரிலே அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு நலன் பயக்கின்ற அமைதி, வளம், வளர்ச்சி, எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று தான் அம்மா அவர்கள் இலவசம் என்ற வார்த்தையை கூட விளக்கிவிட்டு அனைவருக்குமே விலையில்லாத மடிக்கணினி, விலையில்லாத கறவை பசுக்கள், ஆடுகள் வழங்குகிற திட்டம் என்று தொடர்ந்து வழங்கினார்கள்.
ஆகவே இதுவெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு அம்மாவினுடைய புகழை மறைப்பதாக நினைத்து கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவர்கள் செய்கிற மிகப்பெரிய கொடுமையாகத்தான் தாய்மார்களுக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, முதியவர்களுக்கு, மூத்தவர்களுக்கு, முன்னவர்களுக்கு இந்த அரசு செய்கிற கொடுமை தான் இந்த திட்டங்களை எல்லாம் திமுக அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து ரத்து செய்வது. இப்படி ரத்து செய்கிற அரசாக திமுக அரசு இருப்பதனால இந்த அரசு மிக விரைவில் வீட்டுக்கு போக போகக்கூடிய காலம் கனிந்து வந்து விட்டது. மிக விரைவிலே மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். தமிழ்நாடை காப்பாற்றி இருந்து வருவதுக்கு மேல ஆயிடுச்சு. இனிமே இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இல்ல, அதுதான் முதல்ல மூலமா காப்பாற்றியாச்சு. இல்ல, அதுதான் இந்த ஊடகத்துல நான் முதல்ல அதுதான் விவாதம் சொன்னேன். அதாவது தமிழ்நாடு காப்பாற்றி விட்டோம், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் சொன்னாரு. எப்படி காப்பாத்திருக்காங்கன்னா 30,000 கோடி ஊழல். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கேள்விப்படாத இந்த ஊழல் யாரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறா? பிடிஆர் பழனிவேல் ராஜே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாரு. இந்தியாவிலே அதிக கடன் சுமை உள்ள மாநிலம் தமிழகம். அதே போல் ஜீவாதார உரிமை, காவேரி உரிமை, முல்லை பெரியார் உரிமை, கச்சத்தீவு உரிமை இன்றைக்கு காவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் உரிமை காவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு நிமிடம் மட்டும் அதை நான் விளக்கி சொல்கிறேன். பெண் உரிமை பற்றி வாய்கிலேயே பேசுகிற திமுக பெண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுத்திருக்கிறார் என்பதற்கு சட்டசபை நிகழ்வை, அம்மா அவர்கள் கொடுமைப்படுத்தியதை நிதி அமைச்சர் மதுரையிலே பிறந்து வளர்ந்து மதுரைக்கு பெருமை சேர்க்கிற, இந்தியாவுக்கு இன்றைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே எடுத்து சொன்னார். நான் இன்னொரு நினைவை, மதுரை மண்ணின் மைந்தர் என்ற அடிப்படையிலே மதுரை சம்பவத்தை, பாரத பிரதமராக இருந்து ஒரு பெண் தலைவியாக இந்திரா காந்தி அம்மையார் மதுரை விமான நிலையத்திலிருந்து வருகிற போது தெற்கு வாசலிலே கொடியோடு வா தடியோடு வா என்று கருணாநிதி அவர்கள் திமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்து அது முரசொலியிலே பிரசுரமாயிருக்கிறது முதல் பக்கத்தில். ஓஹோ, கொடியை பிடிப்பதற்காக தடியோடு வர சொல்லுகிறார் என்று எல்லோரும் நினைத்து இருக்கிற போது பாரத பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தியை தாக்குவதற்காகத்தான் கொடியோடு தடியோடு வா என்று தலைவர் சொல்லியிருக்கிறார் என்று நினைத்து கருணாநிதி உத்தரவுக்கு இணங்க இந்திரா காந்தி அம்மையாருடைய மண்டை உடைக்கப்பட்டு இரத்தம் சிந்தியது. ஆகவே பெண்ணினத்தை கேவலமாக சித்தரிப்பதிலே உலகத்திலேயே தலை சிறந்த கின்னஸ் அவார்டு பெற்றவர்கள் இந்த கருணாநிதி வழிவந்தவர்கள் திமுக கட்சிக்காரர்கள். பெண்ணினத்தை கேவலமாக சித்தரிப்பவர்கள். அதனால்தான் அவர்கள் பொதுக்கூட்டங்களுக்கு கூட பெண்கள் வருவது கிடையாது. அதனால்தான் அவர்களுக்கு பெண்கள் வாக்கு வங்கியிலே நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் பெண் வாக்குச்சாவடியிலே கூட திமுகவுக்கு பெண் வாக்காளர்களே கிடையாது. அந்த அளவுக்கு பெண்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை, பெண் தலைவர்கள் மீது, பெண்கள் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருபவர்கள் திமுக கட்சி. அண்ணா காலத்தில் இருந்த திமுக கட்சி அல்ல, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தொடங்கிய கட்சி அது மறைந்து போனது. கருணாநிதி அவர்கள் தலைமையேற்றதற்கு பிறகுதான் இந்த அவல நிலை இந்த நாட்டிலே நிலவியது. ஆகவே இது பற்றி இன்றைக்கு தமிழகத்தை காப்பாற்றி விட்டோம் என்று கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை சொல்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் குடும்ப வாரிசு அரசியலுக்காக நீங்கள் தமிழகத்தை காவு கொடுத்து விட்டீர்கள் என்பதுதான் தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டு. இதற்கு உங்களால் விளக்கம் சொல்ல முடியுமா என்பதை கேட்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.